எவ்ரிவன், திஸ் இஸ் ராம். ஸோ காலையில இருந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு க்வெஸ்சன் எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டே இருக்கேன். யாரை கேட்டாலும் ஒன்று தெரியாது, இல்லைன்னா ஓடி போயிட்டே இருக்காங்க. என்ன க்வெஸ்சன் பாக்குறீங்களா? பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ இதுல என்ன க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல 5 ஃபிளைட் காணாம போயிடுங்க. இந்த 5 ஃபிளைட்டை தேடிட்டு 6வதா ஒரு ஃபிளைட் போகுமா? அந்த ஃபிளைட் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல வந்து அந்த க்வெஸ்சன் வந்துருச்சு. ஸோ எனக்கு இப்போ அந்த 6வது ஃபிளைட் எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும். ஸோ இதை யார்கிட்ட கேட்கலாம்னா, இந்த காலேஜோட டாப்பர் ஒருத்தருக்கும் ஒரு படிப்புங்க, அவன்கிட்ட கேட்டே ஆகணும். ஸோ நம்ம கேட்குறோம், வாங்க 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 வாங்க. இவன் எங்கள் காலேஜ் டாப்பர், படிச்சுட்டு இருக்காங்க. டே மச்சி, டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறா. சொல்லு மச்சி, சரி உங்களுக்காக பெர்முடா ட்ரையாங்கிள் என்ன, அது மட்டும் இல்லாம 5 ஃபிளைட் காணாம போச்சு, அதை பத்தியும் அதை தேடி போன 6வது ஃபிளைட் என்ன ஆச்சு, அதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே நான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபைண்ட் ஆக்கில். பூமியில் பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படாத சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதில் முதலாவது பெர்முடா முக்கோணம். வடக்கு அமெரிக்காவுக்கு கிழக்கே பனாமா கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ளது பெர்முடா தீவு. அதை ஒட்டி இருக்கும் மர்மமான பிரதேசத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் பெர்முடா முக்கோணம். அமெரிக்காவின் புளோரிடா, பெர்முடா, புரோட்டோரிக்கோ ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலின் பகுதியை தான் பெர்முடா முக்கோணம் பகுதியாக சொல்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாமே எப்படி நடக்குது, இதற்கு என்ன காரணம், எதிர்ச்சியான சம்பவம் தானா, அல்லது இதற்கு பின்னால சதி, அறிவியல் போன்ற ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அதற்கு எந்த விடையும் கிடைக்கவே இல்லை. இந்த விஷயங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரே வார்த்தை மர்மம். இந்த பெர்முடா முக்கோணத்தை சாத்தானின் முக்கோணம் என்றும் மக்கள் வந்து அழைப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியா செல்லக்கூடிய கப்பல்களும் விமானங்களும் எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிடுமாம். பெர்முடா முக்கோணத்தின் அருகே செல்லும் போது திசை காட்டிகள் கூட செயல் இழக்கின்றன என்று முதல் முறையாக கண்டறிந்து கூறியவர் கொலம்பஸ். அந்த பகுதியில வானத்துல ஒரு எரிப்பந்தை கண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதன்பின் 1872 மேரி செலஸ்ட் என்கின்ற கப்பலும், 1918 யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் என்கின்ற கப்பலும் சில நூறு பயணிகளுடன் காணாமல் போனது. 1945 ஃப்ளைட் 19 வகையை சேர்ந்த 5 இராணுவ விமானங்கள் இந்த பகுதியில் பறக்கும் போதே காணாமல் போயிடுச்சு. 1949 ஜமேக்கா நாட்டிற்கு சொந்தமான பயணிகள் விமானம் 39 பயணிகளுடன் மாயமானது. ஸோ இப்படி 100 மேற்பட்ட சம்பவங்கள் இந்த பகுதியில் வந்து நிகழ்ந்திருக்கிறதுனால இது மர்மமான பிரதேசமாகவே திகழ்கிறது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் காணாமல் போன விமானங்களோ கப்பல்களோ கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 1000 மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகியிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து தப்பி வந்த புரூஸ் ஹெனன் என்கின்ற விமானி சொன்ன அனுபவம் தான் பெர்முடா முக்கோணம் பற்றி ஆராய்ச்சிக்கு விதையாக அமைந்தது. அவர் ஒருமுறை மியாமியிலிருந்து பனாமா கால்வாய் வழியாக திரும்பி கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவரை சுற்றி கருமேகங்கள் சூழ்ந்தது. திசை காட்டும் கருவி விடாமல் சுற்றி கொண்டே இருந்தது. அவரால் திசையை தீர்மானிக்க முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து விமானம் இயக்கியவர் மேக கூட்டங்களுக்கு நடுவே ஒரு குகை போன்ற வழியை கண்டார். 16 நீளமான அந்த குகை போன்ற மேகக்கூட்டத்தை 20 கடந்ததாக தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் ஆராய்ச்சியாளர்களை மேலும் சிந்திக்க வைத்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெர்முடா முக்கோணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடித்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஒரு புதிய தியரியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அந்த பகுதியில் நீடிக்கும் அதிகப்படியான காற்றும் பருவநிலை மாற்றங்களும் ஏற்படுத்தும் அழுத்தமும் எக்ஸகோனல் வடிவில் சுழலும் மேகங்களும் 170 வேகத்தில் ஏற்படுத்தும் காற்று அழுத்தமும் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த காற்று படிமங்கள் கப்பல்களையும் விமானங்களையும் உள்ளிழுத்து கொள்ளும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள். பெர்முடா முக்கோணம் அப்படின்னு ஒன்று இல்லைங்க என்று அமெரிக்க கடற்படை கூறினாலும் வேற்று கிரக மனிதர்களால் அல்லது அமானுஷ்யம் போன்ற செயல்பாட்டிற்கு பல்வேறு காணாமல் போனதற்கு பலர் காரணம்.
ஆனால் இன்று வரை பார்த்தீங்கன்னா இந்த மர்மத்தின் பின்னால் உண்மையான காரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அட்லாண்டிக் கடலுக்குள் ஒரு மறைக்கப்பட்ட பிரமிடு இருப்பதாக பலர் நம்புகிறார்கள். இந்த பெர்முடா பகுதி பார்த்தீங்கன்னா அமானுஷியங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகும். நீருக்கடியில் வாழ்வதாக கருதப்படும் அட்லாண்டிஸ் மக்கள் தான் இதை செய்வதாகவும் இவர்கள் விரைவில் நீருக்கடியிலிருந்து வெளியே வந்து பூமியை கைப்பற்றுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த பகுதி வழியாக பாதுகாப்பாக சென்று வந்த கப்பல்கள் கூட சில நேரங்களில் காம்பஸ் கோளாறுகளை சந்தித்துள்ளன. காம்பஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாமல் சாதாரண காந்த சக்தியை வைத்து இயங்கக்கூடியது. ஸோ இதில் பாதிப்பு ஏற்படுதுன்னா அப்போ அந்த பகுதியில் காந்த சக்திகள் அதிகமாகும். இதன் காரணமாகவே விமானங்கள் கப்பல்கள் மாயமாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுது. குறிப்பிட்ட இந்த பெர்முடா முக்கோண பகுதியில் அடிக்கடி ஏலியன் நடமாட்டங்கள் காணப்படுவதாகவும் சிலர் பறக்கும் தட்டுகள் மற்றும் மிதக்கும் வித்தியாசமான பொருட்களை பார்த்ததாகவும் கூறியிருக்கின்றனர். ஒருவேளை இந்த சம்பவம் அவர்களின் செயலாகவும் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த மாதிரியான பல அசாதாரணமான மர்மமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த பெர்முடா முக்கோணம். இங்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் 1999 பின்னர் இந்த பகுதியில் இப்படியான மர்ம சம்பவங்கள் எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாமே மர்மமாக இருப்பதால் இந்த பெர்முடா முக்கோணம் பகுதி உலகிலேயே மிகவும் மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இன்று வரைக்கும் மக்களால் பார்க்கப்படுது. பிற்பகல் 2:10 விமானம் 19 உள்ளடக்கிய 5 USS நேவி அவெஞ்சர்ஸ் டார்பிடோ குண்டுவீச்சுக்காரர்கள் அடிவாரத்திலிருந்து புறப்படுகிறார்கள். இது அந்த 5 விமானம் காணாமல் போச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த 5 விமானங்களையும் தேடி போன அந்த 6வது விமானம் என்ன ஆச்சு? அந்த 5 விமானங்களையும் தேடி மீட்பு மரைனர் விமானம் 13 பேரை கொண்ட ஒரு குழுவுடன் வந்து கிளம்புறாங்க. 3 நிமிடங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மரைனர் விமானத்துல இருந்து ஒரு சிக்னல் மட்டும் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விமானத்துல இருந்து எந்த ஒரு சிக்னலும் வர ஆரம்பிக்கல. ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் ஒரு டேங்கர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த டேங்கரில் ஒரு 7:50 பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்பு காணப்பட்டதாக ஒரு அறிக்கை மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் அந்த விமானத்தை பற்றின எந்த ஒரு செய்தியும் வரல. விமானம் 19 பார்த்தீங்கன்னா 14 ஆண்களும் மரைனரில் பார்த்தீங்கன்னா 13 ஆண்களும் வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ இருந்த ஆதாரங்கள் எல்லாமே அழிஞ்சதுனால 6 விமானங்களில் இருந்த 27 ஆண்களின் உடல்கள் இன்னமும் வந்து கண்டுபிடிக்கப்படலை.